கணித பாடத்தில் பலகாலம் செய்த பயிற்சியில் விட்டு அடுத்த பயிற்சியை பார்க்க போகிறோம். பொருள்களின் மாறாத்தன்மை, நீரின் மாறாத்தன்மை என்றனை பற்றி இப்போ முதல் பயிற்சியில் பார்ப்போம். சரியோ? அந்த வகையில் பாருங்கள், செயற்பாடு ஒன்று, பொருள்களின் மாறாத்தன்மையை அவதானித்து ஆம் அல்லது இல்லைன்னு எழுதுவோம். எழுதுவோம், ஆம் அல்லது இல்லைன்னு எழுதுவோம். இல்லை பாருங்க, மாறா தன்மைன்னா பொருள்கள் வந்து அந்த பிள்ளை முதலாவதுல மாணவர்கள், மாணவர்கள் எண்ணிக்கை சமனாக இருந்தால் அது மாறா தன்மை. இப்போ நாலு புத்தகங்கள் இருக்குது, நான்கு புத்தகங்களும் நான்கு மாணவர்களுக்கும் சமனாக இருக்குதுன்னு, ஒன்றுக்கு ஒன்று சமனாக இருக்குது. அப்போ இது ஒரு மாறா தன்மை. அதே போல் அங்கே அடுத்த செயற்பாடு பாருங்கோ, ஆறு மேசைகள் இருக்கின்றன. எத்தனை மேசைகள்? ஆறு மேசைகள் இருக்கின்றன. எத்தனை கதிரைகள் இருக்கின்றன? ஆறு கதிரைகள் இருக்கின்றன. இப்போ நாங்கள் அந்த ஒவ்வொரு மேசைக்கு பக்கத்திலேயும் ஒவ்வொரு கதிரையை கொன்று போய் வைத்தோம் என்று சொன்னால் கதிரைகளில் மிகுதி இருக்குதா அல்லது மேசைகளில் மிகுதி இருக்குமா? இல்லை. என்ன? ஆறு மேசை, ஆறு கதிரை. அப்போ ஆறு என்ற எண்ணிக்கையில் மாறா தன்மை இருக்குதா? இல்லை. என்ன? ஆறு மேசைகளுக்கு ஆறு கதிரை, நான்கு மாணவர்களுக்கு நான்கு புத்தகங்கள். அடுத்தது பாருங்கோ, இரண்டு பூச்சாடிகள் இருக்கின்றன. எத்தனை பூச்சாடிகள்? இரண்டு பூச்சாடிகள் இருக்கின்றன. எத்தனை பூக்கள் இருக்கின்றன? ஒவ்வொரு பூச்சாடிகளையும் ஒவ்வொரு பூவை நாங்கள் தூக்கி வைச்சோம் என்று சொன்னால் மிகுதியாக பூக்கள் இருக்கின்றனவா? இல்லை. என்ன? அப்போ இரண்டு பூச்சாடிக்கு இரண்டு பூக்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கிற, இது ஒரு மாறா தன்மை. அடுத்த படத்தை பாருங்கோ, ஐந்து மாணவர்கள் நிற்கின்றனர். எத்தனை மாணவர்கள்? ஐந்து பேரும் போய் அங்கால கொடிகள் இருக்கின்றன, அங்கால நிறக்கொடிகள் இருக்கின்றன. ஐந்து பேரும் போய் ஒவ்வொரு ஒவ்வொரு கொடிகளாக எடுத்தால் கொடிகளில் மிகுதி இருக்கின்றனவா? இல்லாடி மாணவர்களில் கூடுதலாக இருக்கின்றார்களா? இல்லை. என்ன? அப்போ மாணவர்களும் கொடிகளும் ஒரே எண்ணிக்கையாக இருக்கின்றன, ஐந்து என்ற எண்ணிக்கையாக இருக்கின்றன. அப்போ இது ஒரு பொருள்களின் மாறா தன்மை. என்னது? பொருள்கள மாறா தன்மை. மாறாது. மாணவர்களும் புத்தகங்களும் ஒரே எண்ணிக்கை, பூச்சாடியும் பூக்களும் ஒரே எண்ணிக்கை, மேசையும் கதிரையும் ஒரே எண்ணிக்கை, மாணவர்களும் கொடிகளும் ஒரே எண்ணிக்கை. இது ஒரு பொருள்களின் மாறா தன்மை. இதை வைத்து கொண்டு இது சரியா பிழையா? சரியா என்றால் ஆம், பிழை என்றால் இல்லை என்று எழுதவும். சரியோ? அப்போ இதில் முதலாவது, மாணவர்களின் புத்தகங்களும் மாறா தன்மை உடையனவா? ஓ, என்ன மாறா தன்மை? என்ன? நான்கு மாணவர்களுக்கு நான்கு புத்தகம், இது ஒரு மாறா தன்மை. அடுத்த செயற்பாடு பாருங்கள், ஆறு மேசைகளுக்கு ஆறு கதிரைகள் மாறா தன்மை உடையனவா? ஆம். என்ன மாறா தன்மை? என்ன இது? மாறுதோ? இல்லை. என்ன? ஆறு மேசைக்கு ஆறு கதிரை, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ ஆறு. அடுத்தது, இரண்டு பூச்சாடிகளுக்கு இரண்டு பூக்கள் மாறா தன்மை உடையனவா? ஆம். என்ன? இது மாறாது. இரண்டு பூக்களுக்கு இரண்டு சாரி அப்படியே இருக்குது. என்ன மாறியது? மாறி இருக்குதோ? பூக்கள் கூட இருக்குதோ? இல்லை. என்ன? சாடிகள் கூட இருக்குதோ? இல்லை. அப்போ இரண்டும் இரண்டு இரண்டு என்று மாறா தன்மையோட இருக்குது. அடுத்தது, மாணவர்களும் கொடிகளும். ஆம். என்ன? அப்போ இது மாறா தன்மையை இந்த பயிற்சி உங்களுக்கு காட்டியிருக்குது. இது வந்து பொருள்களின் மாறா தன்மையை பற்றி பார்த்துனாங்கள். அடுத்தது, நீரின் மாறா தன்மை. நீரை நாங்கள் மாறா தன்மையை பார்க்க போகிறோம். எப்படி நீரின் மாறா தன்மை என்று சொன்னால், பெரிய போத்தலாக இருந்தன, சிறிய போத்தலாக இருந்தன, நாங்கள் விடுற நீரின் அளவு ஒரே அளவாகத்தான் இருக்கும். அதில் நீங்கள் போத்தலை வைத்து கொண்டு நீர் கூட இருக்குது, நீர் குறைய இருக்குதுன்ட்டு
சொல்ல இயலாது சரியோ இது ஒரு நீரின் மாறா தன்மை பற்றி நாங்கள் ஒரு செயற்பாட்டை செய்து பார்ப்போம் சரியோ நீரின் மாறா தன்மையை பற்றிய செயற்பாடு சரியோ இது பாருங்க இந்த போத்தலுக்குல நான் இந்த கரைச்சி கொண்டு வந்த நீரை விடுறேன் சரியோ இது ஒரு நீல உஜாலா நீலம் போட்டு எடுத்த நீர் இப்போ பாருங்க இது ஒரு பொறுமையான போத்து இப்போ நான் இதுக்கு கொண்டு வந்த நீரை வந்து ரெண்டு போத்தல்களே விட்டுருக்குறேன் ஆனால் இந்த ரெண்டு போத்தல்களும் ஒரே அளவு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா இது ஒன்றுக்குள்ளே இருக்கிற நீரை வந்து இதுக்குள்ளே நான் விட போகிறேன் இதுக்குள்ளே நான் விட போகிறேன் இப்போ எப்படி விடுறேன்னு பாருங்க பாருங்க இப்போ பாருங்க இப்போ நான் இதுக்குள்ளே விட்டுருக்கேன் இப்போ பாருங்க இப்போ இந்த போத்தலுக்குள்ளே இருக்கிற நீரும் இந்த போத்தலுக்குள்ளே இருக்கிற நீரும் ஒரே அளவு ஆ இதுன்ற எண்ணிக்கை இதுன்ற அளவு எவ்வளவு மில்லிலிட்டர்ன்னு இருக்குது சரியோ அப்போ இதுக்குள்ளே இருக்கிற நீரும் ஒரே அளவு ஆனால் இந்த போத்தில் பாருங்க நீர் எங்கே இருக்குது கீழே நிற்கிது ஆனால் இந்த போத்தில் பாருங்க நீர் எங்கே நிற்கிது நிறைய நிற்கிது இப்போ இதை வைத்துக்கொண்டு இதுக்குள்ளே நீர் கூட இருக்குதுன்னு சொல்லலாமா இல்லாட்டி இதுக்குள்ளே நீர் குறைய இருக்குதுன்னு சொல்லலாமா இல்லை என்ன இரண்டு இதுக்குள்ளே இருக்கிற நீரும் ஒரே அளவு இந்த போத்தில்லால் இரண்டு போத்திலேக்கு விட்டு நான் முதல் இப்போ நான் உங்களுக்கு இதில் இருந்து ஒரு போத்தில் இதுக்குள்ளே விட்டு காட்டியிருக்கிறேன் இது காட்டின பிறகு பாருங்க இந்த நீரும் ஒரே அளவு இது வந்து ஒரு நீரின்ட மாறாத்தன்மை போத்தலின்ட வடிவங்கள் வேறுபட்டு இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற நீரின் அளவு ஒரே அளவு சரியோ போத்தில் பெருசாக இருக்கலாம் சிறிதாக இருக்கலாம் வட்டமாக இருக்கலாம் கூறாக இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டு கிலோ இருக்கிற நீரின் அளவு இதுக்குள்ளே நான் இந்த இதுக்குள்ளே இருக்கிற இவ்வளவு நீரும் தான் இதுக்குள்ளே இருக்குது அப்போ ரெண்டு நீரும் இதை கீழே இருக்கன்னு நாங்கள் குறையன்று சொல்லிடலாது இது இன்னும் குறை கூட இருக்கன்று நாங்கள் கூடன்று சொல்லிடலாது இப்போ இரண்டு கிளை இருக்கிற நீரும் ஒரே அளவு சரியோ இது ஒரு நீரின் மாறா தன்மை விளங்கி கொள்ளுங்க பிள்ளையால் போத்தல்கள வடிவம் வேறுபடலாம் ஆனால் உள்ளுக்கு இருக்கிற நீரின் அளவு இரண்டுக்கும் ஒரே அளவு நீர் தான் நிற்கிது இந்த அளவு நீர் தான் இங்கே நிற்கிது ஆனால் போத்தில் பெருசாக இருக்கிறபடியாக கீழே இருக்குது சிறிய போத்தில் இருக்கிறபடியாக நிறைய இருக்குது சரியோ இது ஒரு நீரின்ட மாறா தன்மை சரியோ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த பயிற்சியை பார்ப்போம் சரியோ இதை வச்சுக்கொண்டு அடுத்த பயிற்சியை பார்ப்போம் சரி பிள்ளைகள் நாங்கள் இப்போ இந்த பயிற்சிகளை பார்ப்போம் சரியோ இதில் இந்த ஒவ்வொரு அளவிலையும் இருக்கிறத பார்ப்போம் இப்போ இந்த படத்துக்கு இந்த சாடிக்கு இருக்கிற நீர் பிணக்கவாக இருக்குது இந்த சாடிக்கு இருக்கிற நீர் கொஞ்சமாக இருக்குது ஏன் என்று சொன்னால் இது சாடி சிறிது இது சாடி பெரியது ஆனால் உள்ளுக்கு இருக்கிற நீரின் அளவு ஒன்று சரியோ அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இதையும் உணர்ச்சி காட்ட போகிறோம் ரைட்டோ அடுத்தது இந்த கப்புக்குள்ளே இருக்கிற நீரும் இந்த கப்புக்குள்ளே இருக்கிற நீரையும் பாருங்கோ இது வந்து குறையவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இது நிறையவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன் இது கப் பெருசு அது கப் சிறியது அப்போ இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இணைக்க போகிறோம் ரைடியோ இதை நாங்கள் இணைக்க போகிறோம் அடுத்தது இந்த சாடியை பாருங்க இதுக்குள்ளே இருக்கிற நீரும் ஒரே அளவு இதுக்குள்ளே இருக்கிற நீரும் ஒரே அளவு ஆனால் சாடிகளின் வடிவங்களில் வித்தியாசமாக இருக்கும் என்ன சாடிகளின் வடிவங்களில் வித்தியாசமாக இருக்கும் அது மேலே நிற்கிற நீர் இது கீழே நிற்கிற நீர் என்ன வடிவங்கள் வேறுபட்டாலும் அதுக்குள்ளே இருக்கிற நீரின் அளவு ஒன்று அடுத்த இதை பார்ப்போம் இதுக்குள்ளே இருக்கிற நீரும் ஒரே அளவு ஒரு நீரும் ஒரே அளவு என்ன இது சிறிய கப்பாக இருக்கிறபடியால் கொஞ்சம் மேலே நிற்கிது இது கொஞ்சம் பெரிய கப்பாக இருக்கிறபடியால் கீழே நிற்கிது ஆனால் வடிவங்கள் வேறுபட்டு வடிவம் வேறுபட்டாலும்
அதுக்குள்ள இருக்கிற நீரின் அளவு ஒரே அளவு என்ன அவருக்கு இருக்கிற நீரின் அளவு ஒரே அளவு அடுத்து இந்த கப்பும் இந்த சாடியையும் பாருங்க இந்த கப்பையும் இந்த சாடியையும் பாருங்க நீரின் அளவு எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே வச்சு கொண்டு இதுக்குள்ள கூட இருக்குது இதுக்குள்ள கூட இருக்குதுன்னு சொல்லக்கூடாது ஆனா அதுக்குள்ள இருக்கிற நீரின் அளவை பார்த்து சொல்ல வேணுமே நான் வடிவங்களை வச்சுக்கொண்டு நீர் கூட நீர் குறையாண்டு சொல்றேன் ஆனா உள்ளுக்கு இருக்க நீரின் அளவை பார்த்து நாங்கள் நினைக்க வேணும் தெரியோ இப்போ நாங்கள் நினைச்சு காட்டுவோம் தெரியும் இப்போ நாங்கள் நினைச்சு காட்டுவோம் தெரியோ இப்போ நான் இணைக்க போகிறேன் பாருங்கோ முதலாவது படத்துக்கு கொண்டு போய் இணைக்க போகிறேன் சரியோ பாருங்கோ முதலாவது படம் இணைச்சிருக்கிறேன் சரிதானே நாங்கள் முதல் காட்டினால் எதுக்கு எந்த படம் என்று சொல்லிட்டு இணைச்சி காட்டிடுவேன் அடுத்த படத்தை பாருங்கோ அடுத்த படம் இணைத்திருக்கிறேன் சரியோ அடுத்த படம் இணைத்திருக்கிறேன் இது நீரின்ட மாறாத்தன்மை அளவுகளில் சாடிகளில் வடிவங்களில் வேறுபட்டாலும் நீரின் உள்ளுக்கு இருக்கிற நீரின் அளவு ஒன்று சரியோ இதில் மாற்றம் இல்லை இதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறது மாறா தன்மை என்று சொல்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அளவில் நாங்கள் அதே அளவை கொடுத்துருக்கலாம் நான் நினைச்சிருக்கலாம் நீரிந்த மாறா தன்மை போத்திருந்த வடிவங்களோ ஏதோ வேறுபட்டாலும் உள்ளுக்குள்ள நீருக்குற நீரின் அளவு ஒன்று சரிதானோ இதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறது நீரின் மாறா தன்மை மாறாத்தன்மை அவதானித்து நாங்கள் சரியாக நினைத்திருக்கிறோம் என்ன அடுத்த செயற்பாடு என்னென்று பார்ப்போம் சரியோ அடுத்த செயற்பாடை பார்ப்போம் சரி இவ்வளோ நேரம் நாங்கள் நீரை பற்றி பார்த்து நாங்கள் அடுத்தது கோலம் கோலம் என்றால் என்ன என்று பார்ப்போம் கோலம் என்று சொன்னால் ஏதாவது ஒழுங்கில் மாறி மாறி வர்றதுதான் நாங்கள் என்னென்னு சொல்கிறது கோலம் என்று சொல்லுவோம் இப்போ ஆண் பிள்ளை பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வேணும் மாறி 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 வாரதும் ஒரு கோலம் சிவப்பு பச்சை சிவப்பு பச்சை என்று சொல்லி நிறங்கள் மாறி மாறி வாரதும் ஒரு கோலம் சரி இப்போ கோலம் என்றால் ஏதோ ஒரு ஒழுங்கு முறையில் மாறி மாறி போய்கொண்டிருக்கும் இப்போ ரெண்டு சிவப்பு ரெண்டு பச்சை ரெண்டு சிவப்பு ரெண்டு பச்சை என்று இப்படி ரெண்டு ரெண்டு என்ற அடிப்படையில் மாறி மாறி போகிறதும் ஒரு கோலம் இதை பாருங்க இப்போ இதில் முதலாவதாக என்ன போட்டிருக்குன்னு சொன்னால் நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் சந்திரன் என்று மாறி மாறி பெறுது என்ன இப்போ நாங்கள் இணைக்க போகிறோம் எந்திரன் சொன்னால் இந்த இரண்டு படங்கள்லையும் இந்த இரண்டு படங்கள்லையும் சரியான படம் எது நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் சந்திரன் இந்த இரண்டு படங்களின் சரியான படம் எதுன்னா இதுக்கு பிறகு எது வரும் என்று பார்க்க போகிறோம் ஏன்னா எது வந்திருக்குது அப்போ நாங்கள் எதை பார்க்க போகிறோம் இந்த படத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இணைக்க போகிறோம் சரியோ அடுத்தது பாருங்கோ இரண்டு ஐஸ்கிரீம் ஐஸ் பழம் என்று சொல்லி நான் நீங்கள் வாங்கி குடிக்கிறேன்னு என்ன இப்போ ஐஸ்கிரீம் கோனில் இருக்குது இது ஐஸ் பழம் வந்து தடியோடு இருக்குது இப்போ ஐஸ்கிரீம் ஐஸ் பழம் ஐஸ்கிரீம் ஐஸ் பழம் இருக்குது இப்போ இதுக்கு பிறகு எது வரும் என்றால் ஐஸ் பழம் வருமா ஐஸ்கிரீம் வருமா இதுக்கு பிறகு எது வரும் பிள்ளைகள் மாறி 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 வரும்போது எது வரும் ஐஸ்கிரீம் தான் வரும் என்ன அதுக்கு பக்கத்தில் இது வருமோ ஐஸ் பழம் இல்லை ஐஸ் பழத்துக்கு பக்கத்தில் ஐஸ் பழம் வருமோ இல்லை என்ன அதுக்கு பக்கத்தில் எது வரும் இந்த படம் வரும் அடுத்த பாருங்கோ நட்சத்திரம் வானவில் வானவில்லைன்னா இதுதான் பிள்ளை ம் நாங்கள் சுற்றாடு படத்தில் வானவில்லை பற்றி பார்த்துனாங்களே என்ன இதுதான் அந்த வானவில் இதில் ஏழு நிறங்கள் இருக்குது நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வானவில்ல ஏழு நிறங்கள் இருக்குது இப்போ இதில் நட்சத்திரம் வானவில் நட்சத்திரம் வானவில் என்று வந்தால் வானவில்லுக்கு பக்கத்தில் வானவில் வருமோ நட்சத்திரம் வருமோ வானவில்லுக்கு பக்கத்தில் நட்சத்திரம் தான் வரும் என்ன வானவில்லு பக்கத்தில் நட்சத்திரம் வரும் அதுக்கு பிறகம் சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் மாறி 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 வந்திருக்கு இதுக்கு பிறகு சந்திரன் வருமோ சந்திரனு பிறகு சந்திரன் வருமோ இல்லை என்ன சந்திரனு பிறகு என்ன வரும் சூரியன் வரும் என்ன வரும்
சூரியன் வேறு. அடுத்தது பாருங்கோ, இரண்டு நாய்க்குட்டி, ரெண்டு சின்ன சின்ன விளையாட்டு இருக்குன்னு, நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் மாறி மாறி இருக்குது. இதில் மாறி மாறி இருக்குது. அப்போ இந்த பிராணிக்கு பக்கத்தில் எந்த பிராணி வரும்? இதே பிராணி வருமா, மாறின பிராணி வருமா? இது பக்க அதே இது பக்கத்தில் வராது. என்ன அப்போ எது வரும்? இது வரும். சரியோ? இப்போ பாருங்க, கோலம் என்று சொன்ன பிள்ளைகள் மாறி 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 வர்றது தான் கோலம் என்று சொல்கிறது. இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு பக்கத்தில் எது வரும் எது வருமென்று நான் இப்போ வச்சு காட்டியிருக்கிறேன். நாங்கள் இப்போ இருக்கா இணைத்து பார்ப்போம். சரியோ? இப்போ இணைத்து பார்ப்போம். முதலாவது பாருங்க, எதுக்கு இணைச்சிருக்கேன்னு பாருங்க, சந்திரனுக்கு பக்கத்தில் எதுக்கு இணைச்சிருக்குது? நட்சத்திரத்துக்கு இணைச்சிருக்கு. அடுத்தது படுத்த பாருங்க, எதுக்கு இணைச்சிருக்கண்டு, ஐஸ்கிரீமுக்கு இணைச்சிருக்கேன். நான் உங்களுக்கு தொட்டு காட்டினானே உங்களுக்கு அப்போ அதில் இணைச்சிருக்குது. அடுத்த படுத்த பாருங்க, நட்சத்திரத்துக்கு இணைச்சிருக்குது. அடுத்த படுத்த பாருங்க, சூரியனுக்கு இணைச்சிருக்கேன். சூரியனுக்கு இணைச்சிருக்குது. அடுத்த படுத்த பாருங்க, இந்த நாய்க்குட்டிக்கு இணைச்சிருக்குது. இப்போ பாருங்க, இரண்டு படத்துக்கும் இணைக்கக்கூடாது. சரி, அடுத்து வாரம் சரியான உறவுக்கு தான் இணைக்க வேணும். ரெண்டுக்கும் கொண்டு போய் இணைக்கிறேன். சரியோ? அப்போ நாங்கள் இப்போ அடுத்து வாரம் சரியான உறவுக்கு இணைச்சிருக்கிறோம். சரியோ? என்னன்னு சொல்கிறது, மாறி 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 வந்தால் அது என்னென்னு சொல்கிறது, கோலம். அடுத்த பாப்பம், அடுத்து வர உருவை நாங்கள் வரிய வேணும். அடுத்து வர்ற உருவை நாங்கள் என்ன செய்ய வேணும்? வரிய வேணும். இப்படி பாருங்க, முதல் நாங்கள் ஒன்று 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 என்று வந்தது தான் பார்த்து நாங்கள் ஒன்று ஒரு நட்சத்திரம் ஒரு சந்திரன், ஒரு நட்சத்திரம் ஒரு சந்திரன் என்று பார்த்து நாங்கள், இது இரண்டு பூ இரண்டு மரம் இரண்டு பூ என்று வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? இப்போ இங்கே என்ன வரும் பிள்ளை? மரம் வரும். இரண்டு என்ன வரும்? மரம் வரும். இரண்டு மரம் வரும். அடுத்த செயற்பாடு பாருங்க, இரண்டு மாங்காய் இரண்டு பூ இரண்டு மாங்காய். அடுத்தது என்ன வரும்? மாங்காய்க்கு பக்கத்தில் மாங்காய் வருமோ இல்லை? என்ன என்ன வரும் இதில்? மரம் வரும் என்று பார்த்து நாங்கள், இதில் என்ன வரும்? ஆ, பூ வரும். என்ன வரும்? பூ வரும். அடுத்தது பார்ப்போம், இரண்டு பழம் இரண்டு இலை இரண்டு பழம். அடுத்தது என்ன வரும்? அடுத்தது என்ன வரும்? இலை. என்ன அடுத்தது என்ன வரும்? இலை வரும். அடுத்தது பார்ப்போம், மூன்று வட்டம் மூன்று சதுரம் மூன்று வட்டம். அப்போ என்ன வரும்? மூன்று சதுரம் வரும். மூன்று சதுரம் வரும். அடுத்தது என்ன வரும் பிள்ளைகள்? மூன்று முக்கோணி மூன்று நட்சத்திரம் மூன்று முக்கோணி வந்திருக்கு. அப்போ அடுத்ததாக என்ன வரும்? மூன்று நட்சத்திரம் வரும். மூன்று நட்சத்திரம் வரும். பாருங்க, இப்போ ரெண்டு ரெண்டு முதல் படத்தில் ஒன்று ஒன்று ரெண்டு மாறி மாறி கோலம் வந்தது, இதில் வந்து இரண்டு 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 ரெண்டு கோலம் வருது. இங்கே பாருங்க, இதில் எத்தனை எப்படி வருது? மூன்று மூன்று ரெண்டு வருது. அப்போ நாங்கள் மூன்று மூன்று ரெண்டு வந்தாலும் இரண்டு இரண்டு வந்து வந்தாலும் நாங்கள் இதில் இருக்கிற எண்ணிக்கையை தான் கீழவணும். சரியோ? ஒரு இலை கீறி போட்டு விடையலாது, ஒரு பூவை கீறி போட்டு விடையலாது, ஒரு மரத்தை கீறிட்டு விடையலாது, ஒரு சதுரத்தை கீறி போட்டு விடையலாது, ஒரு நட்சத்திரத்தை கீறிட்டு விடையலாது. எப்படி எப்படி கீழவணும்? இங்கே எத்தனை எத்தனை மாறி இருக்குதோ அதே தான் நாங்கள் அங்கே கீழவணும். இப்போ பாருங்க, கோலத்தில் அடுத்து வரும் உருவென்று சொன்னால் முதலாவது கோலத்தில் நாங்கள் அடுத்து வார உருவை பார்ப்போம். அடுத்து வார உருவை பார்ப்போம். சரியோ? இது பாருங்க, இதில் அடுத்து வார ஒரு மரம் பார்த்தீங்களோ, பூக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்குது? மரம். பூக்கு பக்கத்தில் பூ வந்திருக்கோ இல்லை? என்ன பூ பக்கத்தில் பூ வந்திருக்கோ இல்லை? அடுத்தது பாருங்க, காய் பூ காய் பக்கத்தில் பூ வரும். எத்தனை பூ வரும்? எத்தனை பூ வரும்? இரண்டு பூக்கள். என்ன இரண்டு பூக்கள் வரும்.
அடுத்தது பழம் இலை பழம் அதுல என்ன வர போகுது பழமோ இல்ல இலை என்ன எத்தனை இலைகள் வர போகுது இரண்டு இலைகள் வர போகுது எத்தனை இலைகள் இரண்டு இலைகள் அடுத்து பாப்போம் மூன்று வட்டம் மூன்று சதுரம் என்றால் அங்க என்ன வர போகுது மாறி மாறி வரும்போது சதுரம் சதுரத்துல எத்தனை சதுரங்கள் நாங்க கீற போறோம் மூன்று சதுரங்கள் கீற போறோம் எத்தனை சதுரங்கள் கீற போறோம் மூன்று சதுரங்கள் கீற போறோம் சரி அடுத்து மூன்று முக்கோணி மூன்று நட்சத்திரம் மூன்று முக்கோணி என்ற பிள்ளைகள் இப்ப நாங்க அங்க என்ன கீற போறோம் வரைபோம் தான் சொல்லியிருக்க அப்ப கீற என்னத்தை கீற போறோம் ஒரு நட்சத்திரம் கீறல மூன்று நட்சத்திரம் கீற போறோம் வெற்றிட கீறிக்கிறோம் மூன்று இங்கே எத்தனை எத்தனை மாறி இருக்குதோ நாங்கள் அத்தனை அத்தனையும் மாறி கீறவும் சரியோ இப்போ பாருங்க இரண்டு பூ இரண்டு மரம் இரண்டு பூ இரண்டு மரம் இரண்டு மாங்காய் இரண்டு பூ இரண்டு மாங்காய் இரண்டு பூ இரண்டு பழம் இரண்டு இலை இரண்டு பழம் இரண்டு இலை மூன்று வட்டம் மூன்று சதுரம் மூன்று வட்டம் மூன்று சதுரம் மூன்று முக்கோணி மூன்று நட்சத்திரம் மூன்று முக்கோணி அங்கே என்ன இருக்குது மூன்று நட்சத்திரம் இப்போ இப்போ கோலம் பண்ண பிள்ளைகள் உங்களை விளங்கணும் என்ன ஒரே அமைப்பில் மாறி மாறி வேறும் என்ன அடுத்த செயற்பாடு பார்ப்போம் இது என்னது கோலத்தில் அடுத்து வரும் உருவின் கீழ் கோடு வருவோம் வரைவோம் கோடு புரிந்து நாங்கள் உருவை வரைஞ்சு நாங்கள் வருத்த வார்த்து கோடு போட வேணும் இரண்டுக்கும் கோடு போடுறதில்ல சரியா அடுத்து வாரத்துக்கு மட்டும் நாங்கள் கோடு போட போகிறோம் சரியோ சரி இப்போ பூ வந்து ரெண்டு கலரில் இருக்குது என்ன ரெண்டு கலர்லேயும் பூ மஞ்சள் சிவப்புன்னு மாறி மாறி இருக்கோங்கள இப்போ என்ன கலரில் இருக்கிற பூ இதுக்குல வருமென்று பார்ப்போம் சரியோ என்ன கலரில் இருக்கிறது வேற போகுது பார்ப்போம் சிவப்பு மஞ்சள் சிவப்பு இப்போ சிவப்பு வருமோ இல்லைன்னு அப்போ என்ன வேறும் சிவப்பு பார்த்தா சிவப்பு வருமோ இல்லை அப்போ இது வேறும் அம்புக்குறிகள் என்ன நாங்கள் தமிழ் படத்தில் பார்த்துனாங்க நேரே செல்வா வலது பக்கம் செல்வா இடது பக்கம் செல்வண்டு எல்லாம் பார்த்துனாங்களோ அந்த அம்புக்குறிகளை இங்கே போட்டுருக்கு தெரியும் இதை பாருங்கோ இந்த அம்புக்குறியை பாருங்கோ இந்த அம்புக்குறி பச்சை நிறத்தில் இருக்கிற இரண்டு அம்புக்குறியும் இங்கே பார்க்குது இந்த பர்பிள் கலர் இருக்கிற அம்புக்குறி அங்கே பார்க்குது இப்படி பார்க்கும்போது எது அடுத்ததாக வருமென்று பார்ப்போம் பச்சை ஊதா பச்சை எது வரும் ஊதா ஆனால் நிறத்தை பார்த்தும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஒரு அமைப்பை பார்த்தும் கண்டுபிடிக்கலாம் என்ன இது ரெண்டும் கீழே பார்க்குது ரெண்டு அங்கே பார்க்குது சரி அடுத்தது வட்டம் சதுரம் வட்டம் வட்டத்து பதில் வட்டம் வருமோ இல்லை என்ன சதுரம் அடுத்தது பார்ப்போம் இந்த உருவம் பாருங்கோ ரெண்டு உருவம் போட்டிருக்கு என்ன இதில் நீலக்கலர் வருமா ப்ரௌன் கலர் வருமா நீலக்கலர் இப்போ இதை நீலக்கலர் வருமோ இல்லை என்ன இப்போ இது வரும் இந்த கலர் வரும் சரியோ அடுத்தது பார்ப்போம் நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் வந்திருக்கு என்ன இதுக்கு பக்கத்தில் என்ன வரும் சந்திரன் அப்போ நாங்கள் அதுக்கு மட்டும்தான் கோடு போட வேணும் சரியோ முதல் சரிதானே அடுத்துக்கு மட்டும்தான் நாங்கள் கோடு போட போகிறோம் பாருங்கோ பாருங்கோ கோடு போட்டிருக்கு என்ன முதலாவதில் மஞ்சள் நிறத்துக்கு கோடு போட்டிருக்கு அடுத்து வேறு உருவுக்கு கீழே கோடு போட்டிருக்கு அடுத்ததுக்கு பாருங்கோ எதுக்கு கோடு போட்டிருக்கண்டு பர்பிள் கலராக இருக்கிறதுக்கு கோடு போட்டிருக்கு அடுத்ததாக வாரது என்ன அடுத்தது பார்ப்போம் பாருங்கோ மஞ்சள் கலருக்கு கோடு வரைந்து இருக்குது அடுத்ததாக பாருங்கோ ப்ரௌன் கலருக்கு கோடு போட்டிருக்கு அடுத்ததாக பாருங்கோ ஜெலோ மஞ்சள் கலருக்கு போட்டிருக்கு சரியோ இதை நாங்கள் கலர்களை மாறி மாறி பார்த்தாலும் ஒரு கோலம் வரும் என்ன சிவப்பு மஞ்சள் சிவப்பு மஞ்சள் அப்படி வரும் பச்சை ஊதா பச்சை ஊதாண்டும் வரும் செம்மஞ்சள் மஞ்சள் செம்மஞ்சள் மஞ்சள் என்று வரும் நீலம் மன்னிறம்
நீலம் மன்னரம் வந்து வரும் சரியோ ஆரஞ்சு ஜெலோ அப்படின்னு ஆரஞ்சு ஜெலோ வந்து வரும் இப்போ நிறங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கோலத்தை இனங்காணலாம் வடிவங்களை வச்சுக்கொண்டு மாறி மாறி வர்றத பார்க்குறோம் சரியோ இனி இது அடுத்த செயற்பாடை பார்ப்போம் சரி இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது கோலம் கோலத்தை எவ்வாறு அமைக்கிறோம் எவ்வாறு இணைக்கிறோம் இந்த சொல்லியெல்லாம் பார்த்து நாங்கள் ஓகே பாருங்க பிள்ளைகள் நாங்கள் நீர் கூடிய பாத்திரத்தின் கீழ் கோடு வரைவும் நடத்த பயிற்சி செய்ய போகிறோம் என்ன இதில் வந்து நீர் கூடிய பாத்திரம் குறைந்த பாருங்க பிள்ளைகள் இரண்டு போத்தல் இருக்குது என்ன இரண்டு போத்தல் இருக்குது ஒன்று பெரிய போத்தல் ஒன்று சிறிய போத்தல் நாங்கள் முதல் சில பயிற்சி பார்த்துறாங்க முன்னுக்கு ஒரே அளவு பாத்திரத்தில் நாங்கள் நீர் கூட நீர் குறைய நீர் சமன் பார்த்துனாங்க ஆனால் இது வந்து பாத்திரங்கள அளவு வேறு பாத்திரங்கள அளவை வேற வைத்துக்கொண்டு நீர் கூடிய பாத்திரம் எது நீர் குறைந்த பாத்திரம் எதுன்னு பார்க்க போகிறோம் சரியோ அந்த செயற்பாடு ஒரே அளவு பாத்திரம் இந்த செயற்பாடு பாத்திரங்கள வடிவங்கள் அளவுகள் வேறுபட்டிருக்கு சரியோ இப்போ பாருங்க இதுக்குள்ளேயா இதுக்குள்ளேயா நீர் கூட கொள்ளும் இது பெரிய போத்தலாக இருக்குது இது சிறிய போத்தலாக இருக்குது அப்போ இதுக்குள்ளே நீர் கூட கொள்ளும் இதுக்கு இல்லை என்ன அப்போ நீர் கூடிய பாத்திரம் எதென்று சொன்னால் இதுதான் நீர் கூட கொள்கிற பாத்திரம் இது வந்து நீர் குறைய கொள்கிற பாத்திரம் இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ ஒரு பயிற்சி செய்ய போகிறோம் பிள்ளையர் நாங்கள் இப்போ நீர் கூடிய பாத்திரம் எது நீர் குறைந்த பாத்திரம் எதுன்னு செயற்பாடு செய்து பார்த்துனாங்களே என்ன இப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ இதில் நீர் கூடிய பாத்திரத்தின் கீழே என்ன செய்ய போகிறோம் கோடு வரைய போகிறோம் இந்த இரண்டு பாத்திரத்துக்குள்ளேயும் எதுக்குள்ளே நீர் கூட கொள்ளும் இதுக்குள்ளே கூட கொள்ளுமா இதுக்குள்ளே கூட கொள்ளுமான்னு பார்க்க போகிறோம் இப்போ எதுக்குள்ளே கூட கொள்ளும் எதுக்குள்ளே கூட கொள்ளும் இதுக்குள்ளே என்ன நீர் கூடிய பாத்திரம் இதுக்குள்ளே கூட கொள்ளும் இந்த ரெண்டு பாத்திரத்துலையும் பாருங்கோ எதுக்குள்ளே நீர் கூட கொள்ளும் இதுக்குள்ளே கொள்ளுமா இதுக்குள்ளே கொள்ளுமா கூட பெரிய பாத்திரமே இது நப இதுக்குள்ளே நீர் கூட கொள்ளும் சரியோ இதுக்குள்ளே நீர் கூட கொள்ளும் சரி அடுத்தது பார்ப்போம் இந்த இரண்டு பாத்திரத்திலையும் எதுக்குள்ள நீர் கூட கொள்ளும் இதுக்குள்ள நீர் கூட கொள்ளுமா இதுக்குள்ள நீர் கூட கொள்ளுமான்னு பார்ப்போம் இதுக்குள்ள நீர் கூட கொள்ளும் வேணாம் அடுத்த இரண்டு பாத்திரத்தையும் பாருங்கோ எதுக்குள்ள நீர் கூட கொள்ளும் இது சிறிய பாத்திரம் இது பெரிய பாத்திரம் இதுக்குள்ள நீர் கூட கொள்ளும் இதுக்குள்ள என்ன அப்போ நீர் கூட கொள்ளுற பாத்திரம் இது கூடிய கோடு வரைவு சொன்னால் என்ன செய்ய வேணும் நல்ல வடிவாக கூட வரைய வேணும் நீர் கூட கொள்ற கூட என்ன கிணக்கு கூடண்டா கிணக்கு இப்போ ரெண்டு அப்படியும் இது 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 இதுக்குள்ள இருக்கிற நீரை நாங்கள் இங்கே விட்டோம்னா இங்கே நிற்கும் இங்கே நிற்கும் ஆனா அப்போ நிறைய விட்டோம்னா அது கூடின நீர் பெரிய பாத்திரம் தானே கூட விடலாம் அப்போ கூடிய நீர் கொள்ளும் பாத்திரம் இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு கோடு போடுவோம் சரியோ பாருங்க இப்போ நீர் கூடிய பாத்திரம் இரண்டிலேயுமே இது என்ன பெரிய பொட்டில் சரி அடுத்தது பாருங்கோ நீர் கூடிய பாத்திரம் பாருங்கோ அந்த ரெண்டு ஜாடிகள்லையுமே இது பெரிய ஜாடி நீர் கூடி கூட கொள்ளும் அடுத்தது இந்த ரெண்டு கப்லையும் பாருங்கோ இதுக்குள்ள நீர் கூட கொள்ளும்னு பாருங்கோ இதுக்குள்ள நீர் கூட கொள்ளும் அடுத்தது பாருங்கோ இந்த நீர் கூட கொள்ளிருக்குது பெரிய பானையில் சரியோ அப்போ நீர் கூடிய பாத்திரத்தின் கீழ் நாங்கள் இப்போ என்ன செய்திருக்கிறோம் கோடு வரைஞ்சிருக்கிறோம் சரியோ பிள்ளைகள் அப்போ நீங்கள் சரியாக வாசித்தால் தான் நாங்கள் கோடு போடலாம் கூடிய பாத்திரம் என்று சொல்லிட்டு சிறிய சிறிய பாத்திரங்களுக்கு கோடு போட்டுட்டோம் வேண்டாம் பிள்ளை என்ன அப்போ கூடிய பாத்திரத்திற்கு கோடு வரைவோம் அடுத்த செயற்பாடு சரி பிள்ளையர் நாங்கள் இவ்வளோ நேரம் முதல் பார்த்தது நீர் கூடிய பாத்திரத்திற்கு கோடு வரைஞ்சினாங்கள என்ன கூடிய என்றால் நிறைய பெறும் பெரிய பிணக்க வரும் குறைந்த என்றால் கொஞ்சம் பெறும் சரியோ இப்போ கூடிய குறைந்த என்ற சொற்களை பாருங்கோ இப்போ கூடிய என்றால் நிறைய கூட குறைந்த என்றால் குறைய இதில் முதல் நாங்கள் கூடிய பாத்திரத்துக்கு கோடு போட்டிருந்தாங்கள் இதில் குறைந்த பாத்திரத்துக்கு கோடு போட போகிறோம் நீர் குறைந்த பாத்திரத்துக்கு கோடு போட போகிறோம் இதில்
நீர் குறைந்த பாத்திரம் என்றா பிள்ளைகள், இதுல எதுக்கு இல்லை, இந்த இரண்டு பாத்திரத்திலையும் நீர் குறைந்த என்றா கொஞ்சம் பாத்திரம் எது? இது சரியோ? இந்த படம் அடுத்த படத்தை பாருங்கோ. இந்த இரண்டு பாத்திரங்கள்லையும் நீர் குறைந்த பாத்திரம் எது என்றா இது. இந்த படம் என்ன? அடுத்தது பாருங்கோ. இந்த இரண்டு பாத்திரங்கள்லையும் நீர் குறைந்த பாத்திரம் எது என்றால் இந்த சிறிய பாத்திரம். சரியோ? சிறிய பாத்திரங்களெல்லாம் நீர் குறைந்த பாத்திரங்களாக வரும். இந்த ரெண்டு கப்லையும் நீர் குறைந்த சிறிய பாத்திரங்களுக்குள்ளதான் நீர் குறைவாக இருக்கும், பெரிய பாத்திரங்களுக்குள்ள எல்லாம் நீர் கூடவாக இருக்கும். சரி, அப்ப நீர் கூடிய பாத்திரம் என்றால் பெரிய பாத்திரங்களை கோடு போட்டுனாங்க, நீர் குறைந்த என்று சொன்னால் சிறிய பாத்திரங்களுக்கு கோடு போடுறோம். சரியோ? இந்த ரெண்டு படத்துலையும் இதுக்கு கோடு போட்டிருக்கிறோம். அந்த படத்துல ரெண்டுக்கும் நாங்கள் வந்து போட்டோ இதுக்கு கோடு போடுறோம். என்ன? சரியோ? ரைட். என்ன? இப்போ நாங்கள் நீர் குறைந்த பாத்திரங்களுக்கு கோடு போட்டுட்டோம். சரியோ? நீர் கூடிய பாத்திரம், நீர் குறைந்த பாத்திரம், இரண்டு பாத்திரங்கள். அடுத்த செயற்பாடு, நீர் சமனான பாத்திரங்களை இனம் காண்போம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற சமனாக நீர் கொள்ளக்கூடிய பாத்திரங்களை பார்க்கவும். எல்லாத்துக்கும் கோடு போடக்கூடாது. நீர் சமனாக கொள்ற பாத்திரம் எங்கே அங்கே இருக்குதோ அங்கே கொண்டு போய் நாங்கள் என்ன செய்ய வேணும்? இணைக்க வேணும். என்ன செய்ய வேணும்? இணைக்க வேணும். இங்கே பாருங்கோ, இது இந்த பாத்திரமும் இந்த பாத்திரமும் இதுக்குள்ள எந்த பாத்திரமும் நீர் சமனாக கொள்ளும். பாருங்கோ, இந்த பாத்திரம் என்ன? இந்த பாத்திரமும் இந்த பாத்திரம் என்ன? அது நீர் சமனாக கொள்ளும். அடுத்தது பாருங்கோ, இந்த பாத்திரத்தோட இதுக்குள்ள எந்த பாத்திரம் சமனாக நீர் கொள்ளுற பாத்திரம் இருக்குன்னு பார்க்கணும். சரியோ? எந்த பாத்திரம்? இந்த பாத்திரம். அடுத்தது பாருங்கோ, இந்த பாத்திரத்தோட எந்த பாத்திரம் அங்கே சமனாக நீர் கொள்ளும்னு பார்க்க போகிறோம். சரியோ? இந்த பாத்திரம். சரியோ? அடுத்தது பார்ப்போம். இதை பாருங்கோ, இந்த பாத்திரங்களோட அங்கே எந்த பாத்திரங்கள் சமனாக இருக்குதுன்ட்டு பார்ப்போம். சரியோ? நீர் சமனாக இருக்கிற பாத்திரங்களை இணைக்கினாங்க. மாறி மாறி இணைக்கிருக்கிறோமோ, இல்லை இந்த பாத்திரத்தை கொண்டு அந்த பாத்திரத்தோட போட்டிருக்கிறோமோ, இல்லை என்ன? அப்போ சமனாக நீர் கொள்ளும் பாத்திரங்களை நாங்கள் இணைச்சிருக்கிறோம். சரி, இப்போ நான் இணைக்க போகிறேன். பாருங்கோ பாருங்கோ, முதலாவது செயற்பாடு, முதலாவது படமும் இங்கே மூன்றாவது படமும் நாங்கள் இணைத்திருக்கிறோம். அடுத்தது பாப்பம், இரண்டாவது படத்தோட ஐந்தாவது படத்தை கொண்டு போய் என்ன செய்திருக்கிறோம்? இணைத்திருக்கிறோம். அடுத்த செயற்பாடு, மூன்றாவது படத்தோட முதலாவது படத்தை கொண்டு போய் இணைத்திருக்கிறோம். அடுத்த செயற்பாடு, நான்காவது படத்தோட இரண்டாவது படத்தை இணைத்திருக்கிறோம். அடுத்த செயற்பாடு, ஐந்தாவது படத்தோட நான்காவது படத்தை இணைத்திருக்கிறோம். இதெல்லாம் என்ன? நீர் சமனாக கொள்ளுற பாத்திரங்கள். இதெல்லாம் என்ன? நீர் சமனாக கொள்ளும் பாத்திரங்கள். அப்போ நீர் கூடிய பாத்திரம், நீர் குறைந்த பாத்திரம், நீர் சமனாக கொள்ளும் பாத்திரங்கள் பார்த்துட்டோம். என்ன? இனி அடுத்த செயற்பாடு, அடுத்த செயற்பாடு. சரியோ? இதில் வடிவங்களின் பெயர் கூறட்டா. இதில் இருக்கிற வடிவங்கள் என்னென்ன வடிவங்கள் இருக்குன்னு இப்போ பெயர் கூற போறீங்க. பாப்பா, முதலாவது என்ன வடிவம்? செவ்வகம். முதலாவது வடிவம் என்ன? செவ்வகம். நாங்கள் திண்ம உருக்கள் பற்றி பார்த்துனாங்க பிள்ளைகள். அதில் கிணவுரு, சதுரமுகி, கோளம், உருளை, கூம்பு என்று சொல்லி பார்த்துருக்குறோம். திண்ம உருக்கள் இது தள வடிவங்கள் என்று சொன்னால் சதுரம், செவ்வகம், சதுரம், செவ்வகம், முக்கோணி, வட்டம் என்று வரும். அங்கே வந்து முப்பரிமாண வடிவங்கள் அங்கே இருக்குது. ஆனால் திண்மருக்கல்ல இந்த வடிவங்களில் வந்து இருபரிமாணம்தான், அப்படியே நிற்காது. சரியோ? இப்போ அது ஒரு இருபரிமாண வடிவங்கள். இப்போ இதை வச்சு கொண்டு இது முதலாவது என்ன? செவ்வகம். முதலாவது படம் என்ன? செவ்வகம். முதலாவது படம் என்ன? செவ்வகம். என்ன படம்? செவ்வகம். இது என்ன படம்? முக்கோணி.
முக்கோணம்னா செவ்வகத்துக்கு வந்து மேல் பக்கம் கீழ் பக்கம் சமனா இருக்கும், இந்த பக்கம் சமனா இருக்கும். முக்கோணிக்கு வந்து இந்த மூன்று பக்கங்களும் சமனாக இருக்கும். இந்த வட்டத்தில் வந்து வட்டங்களுக்கு சமன் சொல்லி இல்லாத அது ஒரு வட்ட வடிவமாக இருக்கும். சரியோ? அது வட்டம். அடுத்து சதுரம் வந்து நான்கு பக்கமும் ஒரே அளவாக இருக்கும். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே என்ன ஒரே அளவாக இருக்கும். இது சதுரம். சரியோ? நான்கு பக்கம் சமனாக இருக்கிறது சதுரம், மூன்று பக்கம் சமனாக இருக்கிறது முக்கோணி, இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருந்தால் செவ்வகம். சரி, இதோட பெயர்களை நாங்கள் இப்போ எழுதுவோம். முதலாவது பாருங்க, சே உம் செவ்வகம். அடுத்த குட்டி வாசிக்கணும் பிள்ளையர், செவ்வகம். அடுத்த படத்தை பார்ப்போம், வட்டம். வட்டம் வட்டம். அடுத்த படத்தை பார்ப்போம், முக்கோணி முக்கோணி. அடுத்த படத்தை பார்ப்போம், சதுரம் சதுரம். இப்போ தள வடிவங்கள் என்ன என்ன பிள்ளையால், செவ்வகம், வட்டம், முக்கோணி, சதுரம். சரி, இது என்னது தள வடிவங்கள். இதை பற்றி கொண்டு அடுத்த செயற்பாடு பார்ப்போம். சரியோ? இப்போ நாங்கள் தள வடிவங்கள் பார்த்துனாங்களோ அதை வச்சு கொண்டு ஒரு கேள்வி போட்டிருக்கோம். சரியோ? ஏ பிள்ளைகள், இதில் நாங்கள் கொஞ்சங்கள் இந்த வடிவங்கள் போட்டிருக்கிறோம். இந்த வடிவங்களை வச்சுக்கொண்டு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த வடிவங்களை வச்சுக்கொண்டு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு நாங்கள் சரியான விடைக்கு கீழே கோடு போட போகிறோம். சரியோ? சரியான விடைக்கு கீழே கோடு போட போகிறோம். சரியோ? இதில் இதில் முதல் காணப்படுற வடிவம் என்ன, இந்த வடிவம் என்னன்னு கேட்டுருது. என்ன வடிவம் பாருங்க, சதுரமா முக்கோணியா? இதில் காணப்படுற வடிவம் எது, எதுக்கு கோடு போடுவீங்க, சதுரத்துக்கா முக்கோணிக்கா கோடு போடுவீங்க? முக்கோணி. என்ன இந்த காணப்படுற வடிவம், முக்கோணி. இந்த வடிவத்தை பாருங்க, இது என்ன வடிவம், இது என்ன வடிவம் என்று கேட்டிருக்கு. இதில் காணப்படும் வடிவம் எது, செவ்வகமா வட்டமா? என்ன வடிவம் இது, செவ்வகமா வட்டமா? வட்டம். அடுத்தது பாருங்க, இது என்ன வடிவம், இந்த வடிவம். இதில் காணப்படும் வடிவம் சதுரமா செவ்வகமா? நான்கு பக்கங்களும் சமனாக இருந்தால் அது என்னது, சதுரம். அடுத்தது பார்ப்போம், இது என்ன வடிவம், மேல் மேற்பக்கம் கீழ்ப்பக்கம் சமன், இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன். அப்போ இது என்னென்னு சொல்கிறது, செவ்வகம் என்று சொல்கிறதா முக்கோணி என்று சொல்கிறதா? செவ்வகம். என்ன இப்போ பாருங்கோ, இதில் காணப்படுற வடிவங்களின் பெயர் நீங்கள் வாசித்து வடி வாசித்து நீங்கள் இருந்தால் அதுக்குரிய பெயர்களை கீழே கோடு போடலாம். சரியோ? இப்போ இதில் காணப்படுற வடிவம் முக்கோணி, இதில் காணப்படுற வடிவம் வட்டம், இதில் காணப்படுற வடிவம் சதுரம், இதில் காணப்படுற வடிவம் செவ்வகம். சரியோ? இப்போ முக்கோணி, வட்டம், சதுரம், செவ்வகம். சரியோ? பார்த்தீங்களோ, சரியான விடைக்கு கீழே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், கோடு வரைந்திருக்கிறோம். சரியோ? இதெல்லாம் சரியான விடைகள் கோடு வரைந்திருக்கிறோம். இனி அடுத்த செயற்பாடு பாருங்க, படத்தில் உள்ள வடிவங்களுக்கு உரிய நிறங்களை தீட்டுவோம். இப்போ நாங்கள் வடிவங்களை நம்ம தனித்தனிய வடிவங்கள் பார்த்தனாங்க. இப்போ ஒரு மீனுக்குள்ள அந்த வடிவங்களை போட்டிருக்கிறோம், அதுக்கு உரிய நிறம் என்று சொன்னால் இங்கே போட்டிருக்கு. என்னென்ன வடிவம் நிறம் என்று போட்டிருக்கு. முக்கோணிக்கு என்ன நிறம், வட்டத்துக்கு என்ன நிறம், சதுரத்துக்கு என்ன நிறம், செவ்வகத்துக்கு என்ன நிறம் என்று போட்டிருக்கு. இப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறம் தீட்ட வேணும். இப்போ எல்லா முக்கோணிகளுக்கும், இதில் இருக்கிற எல்லா முக்கோணிகளுக்கும் நாங்கள் என்ன நிறம் தீட்ட வேண்டும், இந்த ஆரஞ்சு கலரை தீட்ட வேணும். சரியோ? சரியோ? எல்லா முக்கோணிகளுக்கும் என்ன, இந்த முக்கோணி,
மஞ்சள் கலர் கொடுக்க சொல்லியிருக்கு. பாப்போம் வட்டம் எல்லாம் அங்கே இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஒரு வட்டம், இதில் ஒரு வட்டம், இதில் ஒரு வட்டம், இதில் ஒரு வட்டம், இதில் ஒரு வட்டம் இருக்குன்னா இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன கொடுத்துருக்குறோம்? மஞ்சள் கலர் கொடுத்துருக்குறோம். அடுத்தது சதுரம். சதுரம் எல்லாத்துக்கும் என்ன கலர் கொடுத்துருக்குது? பச்சை கலர் கொடுத்துருக்கு. சதுரம் எல்லாத்துக்கும் என்ன கலர் கொடுத்துருக்குது? பச்சை கலர் கொடுத்துருக்கு. பார்ப்போம் சதுரம் எல்லாத்துக்கும் என்ன கலர்? பச்சை பாருங்க, சதுரம் எல்லாத்தையும் பாருங்க, எங்கே எங்கே சதுரம் இருக்குன்ட்டு பார்த்து பச்சை கலர் கொடுக்க வேணும். சரியோ? எங்கே எங்கே என்ன பார்த்து என்ன கலர் கொடுக்க வேணும்? பச்சை கலர் கொடுக்க வேணும். சரியோ? பச்சை கலர் கொடுக்க வேணும். அடுத்தது செவ்வகத்துக்கு என்ன கலர் கொடுத்துருக்குது? ஊதா கலர் கொடுத்துருக்கு. செவ்வகத்துக்கு என்ன கலர் கொடுத்துருக்குது? ஊதா கலர் கொடுத்துருக்கு. பார்ப்போம் இதுக்கு இதுக்கு இதுக்கு. சரி, இப்போ நாங்கள் நிறங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். என்ன இப்போ புதிய நிறம் என்று சொன்னால் பிள்ளைகள் புதிய நிறங்களை கொடுக்க வேணும், ஆனால் வடிவாக கொடுக்க வேணும். வடிவாக கொடுக்க வேணும். சரியோ? அப்படி நீட்டாக உள்ளுக்குள்ளே வடிவாக எல்லாத்துக்கும் கொடுக்க வேணும். சரியோ? உள்ளுக்குள்ள அந்த கோட்டுக்குள்ளே நீட்டாக கொடுக்க வேணும். சரியோ? இப்போ எப்படி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களோ, இப்போ இஞ்ச வட்டத்துக்கு நாங்கள் கொடுக்க வேணும். இப்போ வடிவங்கள் மீனுக்குள்ளதுக்கு கொடுத்துருக்குறோம், ஆனால் மேலே உள்ளதுக்கும் நாங்கள் என்ன செய்ய வேணும்? கொடுக்கணும். என்ன வடிவம் இருக்குது? வட்டம். வடிவத்துக்குள்ளதுக்கு நிறம் திட்டிருக்கிறோம். அதே போல் இந்த வட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? நிறம் திட்ட வேணும். என்ன நிறம் திட்ட வேணும்? மஞ்சள் கலர் திட்ட வேணும். சரி, இதுக்கு மஞ்சள் கலர், இதுக்கு மஞ்சள் கலர், இதுக்கு மஞ்சள் கலர், இதுக்கு மஞ்சள் கலர், இதுக்கு மஞ்சள் கலர் கொடுப்போம். சரி, அதே போல் இந்த மஞ்சள் இந்த வட்டம் கண் இருக்குத்தானே, அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். கண்ணுக்கும் கொடுக்கலாம். என்ன வட்டம் மாதிரி தெரியுதல்லோ, இப்போ நாங்கள் இதுக்கு மஞ்சள் கொடுக்கலாம். சரியோ? இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? இது உரிய நிறங்களை வடிவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். என்ன அதே நிறங்களை அதே வடிவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். சரியோ? இப்போ நாங்கள் அடுத்தது பாருங்கோ, எப்படி நிறந்திட்டிருக்குன்ட்டு பாருங்க. அடுத்தது பாருங்க, அப்படி நிறந்திட்டிருக்கேன்ட்டு பாருங்க. எப்படி நிறந்திட்டிருக்குது? சரிங்க, வட்டிவாக நிறந்திட்டிருக்கு. என்ன வடிவாக திட்டிருக்கு? நல்லா நீட்டாக இருக்கு. என்ன வடிவாக? கோட்டுக்கு வெளியில் வராமல் கோட்டுக்குள்ளேயில் நல்ல வடிவாக எல்லா வடிவங்களுக்கும் திட்டிருக்கு. சரியோ? எல்லா வடிவங்களுக்கும் நிறம் திட்டிருக்குது. சரி, நாங்கள் இவ்வளவு நேரம் கணித படம் தொடர்பான நிறைய பயிற்சிகள் பார்த்துருக்குறோம்.